தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் நூற்று பத்து பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் இந்த நூற்று பத்து பேருமே தில்லி தப்ளிக் ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்கள் என்று அவர் கூறினார் தொற்று உறுதி செய்யப்பட்ட நூற்று பத்து பேரும் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த அவர் அவர்களது குடும்பத்தினருக்கும் தொற்று பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டால் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு உரிய சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று கூறினார் அரசின் கோரிக்கையை ஏற்று நேற்று ஒரே நாளில் தில்லி சென்று திரும்பிய ஆயிரத்து நூற்று மூன்று பேர் தாமாக முன்வந்து தங்களுடைய பயணம் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்ததாக அவர் கூறினார் இவர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அதிகபட்சமாக கோவையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் இதுவரை மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கொரோனா தொற்று உறுதியானவர்கள் தில்லி சென்று திரும்பியவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதாக தமிழகத்தில் கண்டறியப்பட்ட மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு பேரில் நூற்று தொன்னூறு பேர் தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் இதில் பங்கேற்றவர்களை ஆயிரத்தி நூற்றி மூணு பேர் இப்போ எங்ககிட்ட ஐசோலேஷன் வார்டில் இருக்காங்க தானாகவே நிறைய பேர் அவங்களே முன் வந்திருக்காங்க மொத்த பாசிட்டிவ் ஸ்டேட்டில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு இல்லை மறுபடியும் என்னோட வேண்டுகோள் எங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதை தவிர வேற யாராவது இவங்க கூட போயிருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் முன் வாங்க உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களோட ஃபேமிலிக்கு இது வராமல் உங்களோட சமுதாயத்துக்கு இது வராமல் நாங்கள் பாத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இதுவரை முப்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளது தமிழக அரசு இது குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் சக்தி மசாலா ஆகிய நிறுவனங்கள் தலா ஐந்து கோடி ரூபாயும் ஏசியன் பெயிண்ட்ஸ் சிம்சன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தலா இரண்டு கோடி ரூபாயும் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சண்முகா நிறுவனம் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் எஸ்ஆர் மிஸ்ட் நிறுவனம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளது மாநில ஆளுநர் அலுவலகம் திமுக அறக்கட்டளை நேஷனல் நிறுவனம் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனம் ஆகியவை தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது அரியலூரில் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று வழங்கினர் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு தலைமை கொறடாவுமான ராஜேந்திரன் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து தலா முப்பது லட்சம் ரூபாயும் தன் விருப்ப நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இருபது லட்சம் ரூபாயும் தன் விருப்ப நிதியிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளார் இந்த காசோலைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் ரத்னாவிடம் வழங்கினர் தொழிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்